நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு சொல், ஒரு எழுத்து பிசகினால் கூட எப்படி பொருள் மாறும் அப்படிங்கிற விஷயங்களை நேற்று பெரியவர் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். குறிப்பாக தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் அப்படிங்கிற அந்த பழமொழி, உண்மையில் தனக்கும் மிஞ்சித்தான் தான தர்மம் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆனால் நாம் அதில் இந்த இம்மை விழுங்கிட்டோ, தனக்கு மிஞ்சி என்று நம் சௌரியத்திற்கு அந்த பழமொழியை மாற்றிக்கொண்டு தான தர்மங்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெரியவர் அதை எப்படி சரி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே தனக்கும் மிஞ்சி அப்படிங்கிறதுக்கு சான்றாக நம் முன்னோர்கள் எத்தனை பேர் எப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள், அப்படி வாழ்ந்து விட்டு போனவர்களில் ஒருவர் இளையான்குடி மாறநாயனார் அப்படின்னு சொல்லிட்டு, 63 நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடி மாறநாயனாரை பற்றி அவர் சொல்லுகிறார். அந்த இளையான்குடி மாறநாயனார் அப்படி என்ன பெருசாக செய்தார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இளையான்குடி மாறநாயனாரை தொட்டு சிவபக்தி எப்படி இருக்கணும், ஒருத்தன் தர்மத்தை எப்படி செய்யணும், உணர்வு பூர்வமாக அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாம் நமக்கு வலியுறுத்துகிறார் பெரியவர். இளையான்குடி அப்படிங்கிற ஊர் மதுரை மாவட்டத்தில் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஊரிலே வாழ்ந்தவர், அதனால் அவருக்கு அந்த ஊர் பேரே அமைந்து விட்டது, இளையான்குடி மாற நாயனார். அவர் பேர் மாறன், அந்த இளையான்குடி என்கின்ற பெயர் அவரோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு விட்டது. நாயன்மார்களில் ஒருவர் அப்படிங்கிற காரணத்தினாலே இளையான்குடி மாற நாயனார் என்று அவரை நாம் அழைக்கிறோம். இளையான்குடி மாற நாயனாரும் அவருடைய மனைவியும் ஒரு ஓட்டு வீட்டிலே வசித்து வருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பெரிய அளவில் மழை, மாறநாயனாருக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு வழக்கம், தினந்தோறும் தன் வீட்டிற்கு ஒரு சிவனடியாரை அழைத்து கொண்டு வந்து அமுது செய்ய வைத்து, அவர் சாப்பிட்ட பிறகு அவர் காலிலே விழுந்து வணங்கி விட்டு அதற்கு பிறகு உணவு உண்பது அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். நிறைய நாயன்மார்கள் பெருமக்கள் வந்து சிவனடியார்களை போற்றுவதை, அவர்களுக்கு அன்னமளிப்பதை, அவர்களுக்கு உதவி செய்வதை, அவர்களுக்கு தொண்டு செய்வதை ஒரு பெரிய பாக்கியமாக, அது சிவனுக்கு நேரடியாக செய்கின்ற ஒரு தொண்டாக கருதி வாழ்ந்திருக்கிறார்கள். 63 நாயன்மார்களுடைய ஒவ்வொருத்தருடைய நாயன்மார் வாழ்க்கைக்குள்ளேயும் போனால் அவர்கள் வந்து அவர்களுடைய சிவபக்தி வந்து சிவனை காட்டிலும் அவன்பால் பக்தி செய்கின்றவர்களை அவர்கள் எப்படி பெரிதாக கருதினார்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். சிவபக்தி மட்டுமல்ல, வைஷ்ணவத்திலேயும் கூட அடியார்களுக்கு சேவை செய்வது பஞ்ச சம்ஸ்காரத்தில் ஒன்று, அதாவது 5 விதமான கடமைகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாகவதத்தர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுக்கே விடக்கூடாது, எதிர்பார்ப்பதற்கு முன்னாலே அவர்களுக்கு நாம் போய் ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த வகையில் இளையான்குடி மாறநாயனார் அப்படி ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார். பொதுவாக இதை போல் ஒரு பெரிய கொள்கையை வைத்துக்கொண்டு உயிர் துடிப்போடு வாழ்ந்துகின்றவர்களுடைய பெயர் விளங்க வேண்டும், காலத்திற்கும் அவர்கள் பெயர் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இறைவன் வந்து திருவிளையாடல் புரிய வருவான். அவர்களுக்கு சில சோதனைகளை ஏற்படுத்தி பிறகு அந்த சோதனைகளையே சாதனைகளாக மாற்றி காட்டி விடுவான். என்ன பண்ணுறான், இவருடைய பெருமை உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். ஒரு நல்ல மழை நாள், மழைன்னா உங்க மழை என் மழை கிடையாது, அப்படி ஒரு மழை, வீட்டை சுற்றி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. வெளியில் போய் அரிசி பருப்பு வாங்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை, அப்படி ஒரு மழை. அடுப்பிலே பூனை தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்க, நாராயணாருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசியோ பருப்போ இல்லை, மனைவியும் அப்படி தான், மழை நின்று அதுக்கப்புறம் வெளியில் போய் எதையாவது வாழ்ந்து வந்து சாப்பிட்டா உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அன்றைக்கு. வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எதுவும் இல்லை. அப்போது ஒரு இரவு நேரம் மழை நிற்காமல் பெய்து கொண்டிருக்கும் பொழுது அடியார் வேடத்தில் இறைவன் வருகிறான், கதவை தட்டுகிறான். கதவை திறந்து பார்த்தா ஒரு சிவச்சன்னியாசி வேடத்தில் இறைவன் நின்று கொண்டிருக்கிறான். பசிக்கிறது எனக்கு, உன் இல்லத்திற்கு வந்தால் நீ தவறாமல் உணவு தருவாய் என்று ஊரில் சொன்னார்கள், அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே தூக்கி வாரி போடுகிறது மாறநாயனாருக்கு. அப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் சொல்லலாம், சுவாமியே 4 நாளாக மழை, எங்கேயும் வெளியில் போகல, வேலைக்கே போகல, வேலைக்கு போய் சம்பாதிச்சால் அல்லவா ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு, இப்படி ஒரு இக்கட்டான என் கையில் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு எப்படி என்னால் என்ன உதவி செய்ய முடியும்னு சொல்லலாம், சொல்லுவதற்கு இடம் இருக்கிறது, ஏன்னா அதுதான் அப்போத்திய சூழல், நாமளாக இருந்தால் அப்படி தான் நடந்து கொள்ளுவோம். ஆனால் மாறநாயனார் என்ன பண்ணார்னா,
இப்படி ஒரு தனக்கு ஒரு சோதனை வந்து விட்டதே எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மனைவி கிட்டே போய் ஏன்னா ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா என்னத்தை பண்ணுறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு உடனே இல்லை வீட்டை சுற்றி கீரையை பாத்தி உண்டு இல்லையா நான் போய் கீரை பிடுங்கி கொண்டு வருகிறேன் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு கீரையை கடைஞ்சி சாப்பிட கொடுக்கலாம் இல்லையா அது மேல் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மழையில் நீங்கள் போய் எப்படி கீரையை எடுத்து கொண்டு வருவீர்கள் அப்படிங்கிறா அதை பற்றி என்ன நீ ஏன் கவலைப்படுற மழையில் நனைஞ்சா என்ன இந்த உடம்பு கெட்டாக போயிட போகிறது அப்படியே போனாலும் போயிட்டு போகிறது நாம் இதுக்கு முன்னாடி தேடுவோம் ஒரு சிவனடியாரை இன்றைக்கி அவராக தேடி வந்து பசிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவரை பசியோடு வாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை எடுத்து தலையிலே மூடிக்கொண்டு மழையில் நனையாதவண்ணும் வீட்டு கொல்லையில் இருக்கக்கூடிய கீரை செடி பாத்திக்கு போனால் அவ்வளவு பாத்தியும் தண்ணீரில் மிதக்கிறது அதில் அந்த கீரை செடியை இருட்டு வேலை வேற தேடி பிடித்து அதை கையில் பறிப்பதே பெரும்பாடாக இருக்கிறது எப்படியோ கொத்தாக பிடுங்கி கொண்டு வருகிறார் வந்து வீட்டில் வந்து காட்டுறார் இப்போ கீரை கிடச்சாச்சு ஆனால் கீரையை சமைப்பதற்கு அடுப்பு பற்ற வைக்கணும் அடுப்பு பற்ற வைக்கணும்னா விறகு வேணும் விறகு வெளியில் வெளியில் வந்து அது மழையில் நனைந்து ஈரமாகிவிட்டது ஈர விறகு எப்படி பற்றும் அப்போ அடுப்பே பற்ற வைக்க முடியாது கீரை வந்தும் கூட அடுப்பு பற்ற வைப்பதற்கு வழி இல்லாத ஒரு நிலை என்ன செய்வது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறும் பொழுது அப்படியே என்ன செய்யலாம்னு அப்படியே கூரையை பார்க்குறார் அவருக்கு உடனே ஒரு எண்ணம் மேலே ஓடு ஓட்டுக்கு கீழே கூரை மூங்கில் மேலே தான் ஓடு பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டு மூங்கில் இருக்கு இல்லையா அவைகள் மழையில் நனையில் அவைகள் காய்ந்திருக்கிறது உடனே அவர் என்ன பண்ணுறார் கவலைப்படாது ஏதோ மேலே மூங்கில் தலைக்கு மேலே பார் இந்த மூங்கிலை உடச்சி தரேன் நீ அதை கொண்டு அடுப்பு பற்ற வைத்து கீரையை சமை அப்படின்னு சொல்கிறார் உடனே சொல்கிறார் ஐயோ தலைக்கு மேலே கூரையே இந்த மூங்கில் தான் தாங்கி கொண்டிருக்கிறது மூங்கிலை உடைத்து விட்டால் கூரை கீழே விழுந்து நாமல்லவா மழையில் நினைவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இந்த ஒரு மூங்கிலை இப்படி செய்வதனால ஒன்றும் ஆகாது ஒரு வேளை ஆனாலும் ஆயிட்டு போகிறது நாம் வந்து அதை சமாளிச்சுக்கலாம் இவருக்கு வந்து இல்லை என்று சொல்லுவதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை இல்லவா அப்படின்னு சொல்லி வீட்டு கூரை மூங்கிலை ஒடிக்கிறார் ஒடித்து அடுப்பு பற்ற வைக்கப் போகிறார் அதாவது இதுக்கு மேலே வழி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அப்படி சொல்லலை எவ்வளோ தூரத்திற்கு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளோ தூரத்திற்கு முயற்சி செய்வது அப்படிங்கிறது தான் அடியார்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு மாரநாயனாரும் அந்த இடத்துல முயற்சி செய்து செய்யும் பொழுது இறைவன் அவருக்கு காட்சி தரான் அப்பா சோதிக்கத்தான் வந்தேன் உன்னுடைய பக்தி என்னை சிலிர்க்க செய்து விட்டது நீ வந்து உன்னுடைய பக்தியால் என்னை எங்கேயோ கொண்டு சென்று விட்டாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிவபார்வதி சமேதராக தரிசனம் தந்து அவருக்கு முக்தி அளிக்கிறான் இது இளையான்குடி மாரநாயனார் வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பெரியவர் சொல்லும்பொழுது சொல்கிறார் எந்த ஒரு விஷயத்திலேயே வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது கூர்ந்து பார்த்தால் ஒரு வழி நிச்சயமாக இருக்கும் அதுதான் இளையான்குடி மாரநாயனார் வாழ்க்கையிலே அதுதான் அதே சமயம் பழமொழிகளை நாம் நம் சௌரியத்துக்கு சொல்லக்கூடாது நிறைய பழமொழிகளை நாம் இந்த மாதிரி மாற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான தர்ம சிந்தனையை நமக்குள்ளே பெரியவர் ஏற்படுத்துகிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே